ओके ना लास्ट वीडियोலேயே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல நம்ம வந்து கார் எப்படி ஓட்டுறதுன்றதை ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படினு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் சோ இந்த வீடியோ அத பத்தி தான் இருக்க போகுது சோ ஃபர்ஸ்ட் மூணு பேசிக் விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆவணும் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு பெடல் கொடுத்திருக்காங்க கீழ அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம் அதுக்கு அப்புறமா गियर ओके मैनुअल ना गियर தான் ஃபர்ஸ்ட் சோ गियर பத்தி பார்க்க போறோம் and ஃபைனலா வந்து ஸ்டியரிங் ஓட कंट्रोल ஓகே நீங்க என்னதான் உங்களுக்கான கிளட்ச் कंट्रोल வந்தாலும் நீங்க கியர்லாம் கரெக்ட்டா போட்டாலும் வண்டி மூவ்மென்ட் ஆனாலும் இது வரதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும் சோ இந்த மூணு முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே ஓரளவுக்கு கார் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கத்துக்கலாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து பாத்தீங்கன்னா கத்துப்பீங்க சோ வீடியோக்குள்ள போலாம் Hey guys, welcome back to the channel. यार मैं अपडेट किंगला ரொம்ப சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன் ஒரு செகண்ட் கரெக்ட் பண்ணீங்க சூப்பரா இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்க நாள் சூப்பரா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லிட்டறேன் வண்டி வந்து எப்படி ஓட்றதுன்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு முன்னாடினா இது மூணு தெரிஞ்சாதான் என்ன கான்செப்ட்னே உங்களுக்கு புரியும் ஓகே அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க கிளட்ச் விடுங்க இது பண்ணுங்கன்னு சொல்ல வரேன்ல இந்த மூணு விஷயத்தை உங்ககிட்ட நான் முதல்ல ஒரு பொறுமையா சொன்னேனாதான் உங்களுக்கு அது புரியும் and அதுக்கு முன்னாடி நீங்க சப்போஸ் வந்து வண்டி ஓட்ட கத்துக்க போறீங்கனா உங்க பக்கத்துல உங்க அப்பாவோ இல்லனா வந்து ஒரு லைசென்ஸ் ஹோல்டரோ உங்க பக்கத்துல இருக்கணும் and உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும் சோ வந்து நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு டக்குன்னு வீட்ல இருந்து அப்படியே சாவி எடுத்து வந்து வண்டி 3 அப்படியே சட்டலாம் போய்டாதீங்க பொறுமையா வீட்ல இருக்க பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு நீங்க வந்து ஓட்ட கத்துக்கோங்க காலியான ரோட்ல ஓட்ட கத்துக்கோங்க and வந்து early mornings கத்துக்கோங்க டிராஃபிக்கான ரோட்ல போடாதீங்க நிறைய கார் ஓட்ட கத்துக்குறவங்கள நான் பார்த்து தான் இருக்கேன் இப்போ எல்போட் போட்டு தான் ஓட்றாங்க ஓகே ஆனா டிராஃபிக்கான டைம்ல வெல்ல வராங்க அந்த டைம்ல வந்தீங்கன்னா வந்து நீங்க இன்னொருத்தங்கள டிஸ்டர்ப் பண்ண போறீங்க இன்னொருத்தங்கள வந்து இடிக்க போறீங்க and வந்து அத பத்தியும் இந்த வீடியோல நான் வந்து தெளிவா பேச போறேன் சோ ஃபர்ஸ்ட் நமல்கான கீழ என்னென்ன விஷயத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்றதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்போ நான் இத ஓபன் பண்ணேன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூணு பெடல் இருக்குறத உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகே இந்த பக்கம் ஒண்ணே இங்க ஒண்ணே and இங்க ஒண்ணே ஓகே from leftல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் leftல இருக்குறது தான் நமல்கான கிளட்ச் ஓகே அதுதான் இருக்குறதுலயே முக்கியம் and middleல இருக்குறது நமல்கான பிரேக் இந்த பக்கம் இருக்குறது நமக்கான ஆக்சிலரேட்டர் இத நீங்க எப்படி ஞாபகத்துல வெச்சுக்க போறேன் அப்படி நீங்க வந்து ரொம்ப மண்டை போட்டலாம் குழப்ப வேண்டாம் பிரேக் ஆக்சிலரேட்டர் கிளட்ச் ஓகே இந்த மூணு விஷயத்தை ஞாபகத்துல வெச்சுக்கணும் எப்படி ஞாபகத்துல வெச்சுக்கிறது நான் சொல்றேன் இப்போ கேமராவை நான் இங்க வெச்சேனா ஓகே இப்போ நான் அந்த மூணு விஷயத்தை எப்படி ஞாபகத்துல வெச்சுக்க உங்ககிட்ட சொல்றேன் இந்த பக்கம் இருக்குது ஆக்சிலரேட்டர் ஓகே ஏ நடுவுல இருக்குது பிரேக் ஓகே பி அந்த பக்கம் இருக்குது கிளட்ச் ஓகே சி ஏ பி சி அப்படினு சொல்லிட்டு நீங்க ஞாபகத்துல வெச்சுக்க CBA னு வரும் ஓகே உல்டாவா வரும் இந்த பக்கல இருந்து வரும்போது இந்த பக்கல இருந்து வரும்போது இப்படி வரும் சோ இது ரெண்டு தான் வந்து நான் உங்கட்ட முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கே பாத்தீங்கன்னா சொல்றதுக்குள்ள கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சோ மூணு பெடல் இருக்குது ஆக்சிலரேட்டர் நடுவுல பிரேக் லெஃப்ட்ல கிளட்ச் A B C அப்படி ஞாபகத்துல வச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாரா இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படி நினைக்கிறீங்கனா இந்த இடத்துல இருந்து ஓகே இப்போ நான் என்ன பண்றேனா இந்த இது ஓபன் பண்ணி நான் வந்து கேமரா ஆன் பண்ணிக்கிறேன் சப்போஸ் ரெண்டு இது அட் a டைம்ல காமிச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகே நான் என்ன பண்றேன்னு ஓகே இப்போ அந்த கேமரா ஆன் ஆயிடுச்சா இப்போ இத வந்து நான் இங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் என்ன ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ இந்த கேமரா என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஓகேயா ஆக்சிலரேட்டர் பிரேக் கிளட்ச் ஓகே இந்த ஆங்கிள் ஓகே நினைக்கிறேன் கொஞ்சம் கண்ட்ராவியா தான் இருக்குது ஆனா இந்த ஆங்கிள் வச்சு நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஓகே பண்ண பார்க்கறேன் ஓகே சோ இப்போ பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் வண்டி எப்படி ஆன் பண்ணனும்ன்றதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் வண்டி பாத்தீங்கன்னா இப்போ ஆன்ல இருக்கு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரண்ட்ல பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் எதுவுமே ஆன்ல இல்ல எல்லாமே ஆஃப்ல வச்சிருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண போறோம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இப்போ வர கார்ஸ்ல எல்லாம் கிளட்ச் புடிச்சாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் மேனுவல்னா சப்போஸ் நீங்க வந்து ஆட்டோமேட்டிக் போறீங்கன்னா பிரேக் பிரஸ் பண்ணாதான் அதாவது சாவி திருவும் போது சொல்றேன் பிரேக் பிரஸ் பண்ணி திருவினாதான் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகும் மேனுவலுக்கு பாத்தீங்கன்னா கிளட்ச் பிடிச்சி திருப்பினாதான் மேனுவலுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ வந்து இந்த ரெண்டு பேசிக் நான் சொல்லிடுறேன் ஸோ என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கும் முன்னாடி கிளட்ச் நம்ம மிதிக்கிறோம் ஓகே கீழே நான் கிளட்சை மிதிச்சுட்டு நியூட்ரல்ல இருக்கான்னு பாத்துக்கணும் ஓகேயா இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படியே வந்து தேர்ட் ஓகே சோ நடுவுல இருந்தா தான் மிடில் சோ மிடில்ல இருந்தா தான் நியூட்ரல் பண்ணிட்டு இங்க கீயோட இது கொடுத்திருக்காங்க ஓகே கிளட்சியும் மிதிக்கணும் நியூட்ரல்ல போடணும் போட்டுட்டு இத நம்ம ஃபர்ஸ்ட் டைம் திருவணும்னா இப்படி ஆகும் மறுபடியும் இன்னொரு வாட்டி திருவணும்னா எல்லாமே ஆன் ஆகும் ஓகே வண்டியில அண்ட் தேர்ட் நம்ம போடும்போது தான் ஓகே ஒரு 1 செகண்டுக்கு நம்ம இப்படி பண்ணிட்டு விட்டோம்னா வண்டி நம்ம ஸ்டார்ட் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் நியூட்ரல்ல வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணனும் வண்டியை and ஹேண்ட் பிரேக்ல இருக்கணும் ஓகே நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களுக்கான ஹேண்ட் பிரேக்க கீழே இறக்கிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் அப்போது வண்டி எப்போவுமே ஹேண்ட் பிரேக்கில் இருக்கும். ஸோ நியூட்ரல் பண்ணி வண்டி ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேண்ட் பிரேக் இறக்கிட்டு தான் நீங்கள் வண்டியை ஓட்டணும். ஸோ இப்போ மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடுறதுக்கு எப்படின்னா, கீழே நம்ம கிளச்சை ஃபுல்லாக மிதிக்கிறோம், மிதிச்சுட்டு லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு. செகண்ட் எப்படின்னா அப்படியே பேக்கு, நம்ம லெஃப்ட் வந்து ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதுலேருந்து பேக்கு. சப்போஸ் நீங்கள் நியூட்ரல் வந்து செகண்ட் போகிறீங்கன்னா லெஃப்ட்டு பேக்கு செகண்ட். ஓகே, சப்போஸ் நியூட்ரல் வந்துருச்சு இப்போ தேர்டு போடுறீங்கன்னா ஃப்ரண்ட் அப்படியே தேர்ட் கியர், அண்ட் ஃபோர்த் கியர்னால் பின்னாடி, ஃபிஃப்த்துனா ரைட் வந்து மேலே, அண்ட் ரிவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரைட் வந்து பின்னாடி. பின்னாடி வந்தோன்னா உங்களுக்கு இங்கே கேமராவில் ரிவர்ஸோடைய கேமரா அண்ட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் கியர் மாற்றுறது. கியர் மாற்றுறதுலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி எப்படி வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சீட் பெல்ட்டை நான் போட்டுக்கிறேன். நீங்களும் ஃபஸ்ட் வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, அது மஸ்ட்டு. ஓகே, சீட் பெல்ட் எல்லோரும் தயவு செய்து போட்டுக்கோங்க. இன்னொன்று, நான் வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்குறேன்னு நினச்சிட்டு உடனே வண்டி ஓட்டிடாதீங்க. உங்கள் பக்கத்தில் ஒரு பெரியவங்களை வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்கள, ஒரு லைசன்ஸ் ஹோல்டரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஓட்ட கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி கேமரா கீழே பெடலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது. ஸோ இப்போ அந்த ஆங்கிள் தான் உங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகுது, அதனால தான் இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இருக்க இந்த கேப்பில் அந்த குட்டி ஸ்க்ரீன் வரப்போகுது. இப்போ அது வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஓகே 3 விஷயம் இருக்குது, நான் சொல்லிவிட்டேன். ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணால் கியர் போடுறதுக்கு முன்னாடி கிளச்சை நம்ம மிதிக்கிறோம். ஓகே, நான் வந்து வேணால் பிரேக்லேருந்து கால் எடுத்துட்றேன். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியதுக்காக கியர் போட போகிறேன். ஸோ கிளச்சை நான் ஃபுல்லாக மிதிக்கிறேன். ஓகே, மிதிச்சுட்டு இங்கே பக்கம் ஃபஸ்ட் கியர் போட்டுவிட்டேன். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, கியர் போட்ட உடனே நீங்கள் ஆக்சிலேட்டர் பண்ணிகிட்டே இது கிளச்சை விடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கிளச்சை பொறுமையாக விட்டாலே வண்டி மூவ் ஆக போகுது. நான் ஏன் 2 கேமரா வச்சுருக்கேன்னா, நான் ஆக்சிலேட்டர் மிதிக்காமல் வண்டி மூவ் ஆகுதுன்னு உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான். ஓகே, வண்டி ஆஃப் ஆகாமல் வண்டி மூவ் ஆகுது, ஆனால் நீங்கள் கிளச்சை விடுற மெத்தடில் தான் இருக்குது. ஓகே, சப்போஸ் நீங்கள் கிளச்சை இப்போ நான் வண்டியை ஆன் பண்ணுறேன். ஓகே, வண்டி ஆனில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு சின்ன பையன் வண்டி ஓட்ட போகிறீங்கன்னா வந்து உங்களுக்குள்ளே ஒரு எந்தூர் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக கிளச்சை மிதிப்பீங்க, ஃபஸ்ட் கியர் போடுவீங்க, ஆனால் கிளச்சை பொறுமையாக விட மாட்டீங்க. ஓகே, நான் உங்களை வந்து கிளச்சை விடும் போதே ஆக்சிலேட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல். ஓகே, அதுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன். ஆனால் ஃபஸ்ட்டு கிளச்சை பொறுமையாக விடணும். நீங்கள் கிளச்சை தப்பாக எப்படி விடுவீங்கன்னு நான் காட்டுறேன் இப்போது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து கிளச்சை இப்படி விடுவீங்க. ஓகே, இதுவே ஸ்லோன்னு நினைப்பீங்க, இப்படி வரதே ஸ்லோன்னு நினைப்பீங்க. அதை விட ஸ்லோவாக ரொம்ப ரொம்ப பொறுமையாக உங்களோட கிளச் ஓடணும். எப்படின்னா ஆக்சிலேட்டர் இல்லாமல் நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி வேணால் விடலாம். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் அந்த பேலன்ஸ் தெரியாது. ஸோ அதுக்காக கிளச்சை எவ்வளோ பொறுமையாக விடணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, கிளச்சை ரொம்ப பொறுமையாக இன்ச் பை இன்ச்சாக உங்களோட இன்ச் பை இன்ச் கூட அப்படியே சென்டிமீட்டரில் மில்லிமீட்டர் கணக்கில் உங்களோட கிளச்சை நீங்கள் விட்டிங்கன்னா வண்டி ஆக்சிலேட் பண்ணாமே வண்டி மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்படி போயிட்டுருக்குறோம் ஃப்ரண்ட்டில், அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஆக்சிலேட் பண்ணலாம். கேமரோட ஆங்கிள் கரெக்டாக காலை காட்டுதுன்னு நினைக்கிறேன். இதுவும் ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, இப்போது இப்படி போயிட்டே இருக்கும்போது செகண்ட் கியர் நீங்கள் போட போகிறீங்க. ஓகே, செகண்ட் கியர் போடும்போது இப்போ கிளச்சோட பர்பஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கியர் மாற்றுறது மட்டும்தான். ஃபஸ்ட் கியர் மட்டும்தான் நீங்கள் பொறுமையாக விடணும் அப்படின்றதெல்லாம். செகண்ட் கியருக்கு அதெல்லாம் அப்ளை கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட் கியரில் நல்லா மூவ் பண்ணிட்டீங்க, செகண்ட் கியர் போட போகிறீங்கன்னா கிளச்சு செகண்ட் கியரு அது அப்படியே விட்டுரு. எவ்வளோ வேகமாக கூட விடலாம் நீங்கள், ஏன்னா வண்டி ஆஃப் ஆகாது இதுக்கு மேலே, ஏன்னா வண்டி மூமெண்ட்டில் இருக்குது. இப்போது இந்த மூமெண்ட்டில் வண்டி போயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கேருந்து மறுபடியும் தேர்ட் கியர் நம்ம போட போகிறோம். ஓகே, வண்டி போயிட்டே இருக்குது, கிளச்சு தேர்டு, வண்டியிலேருந்து கிளச்சிலேருந்து கால் எடுத்துரு, அவ்வளோதான். கியர் மாற்றுறதுக்கு மட்டும்தான் கிளச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம், வேறு எதுக்குமே நம்ம கிளச்சை யூஸ் பண்ணல. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் வந்து எப்படி சொல்லி கொடுத்தான்னு தெரில, இப்படி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போது பிரேக் பண்ணிட்டு கிளச் பிடிச்சிட்டு நியூட்ரல் பண்ணிட்டோம், வண்டியை ஹால்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். செகண்ட் கியர், தேர்ட் கியர் இது எல்லாமே தயவு செய்து மறந்துடுங்க. ஓகே, இப்போ இந்த ஆங்கிளுக்கு நான் வரேன் இப்போ. ஓகே, செகண்ட் கியர் தேர்ட் கியர் எல்லாத்தையும் மறந்துடுங்க, இப்போ அது உங்களுக்கு வேண்டாம். இப்போ மெயின் ஃபஸ்ட்டு கியர்லேயே மறுபடியும் அதை நிறுத்திட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும். நியூட்ரல் ஃபஸ்ட் கியர் போடணும், வண்டி மூவ் பண்ணணும், நியூட்ரல் போடணும், ஸ்டாப் பண்ணணும், மறுபடியும் ஃபஸ்ட் கியர் போடணும், வண்டி மூவ் பண்ணணும், நியூட்ரல் போடணும், ஸ்டாப் பண்ணணும். இப்படி பண்ணாதான், இந்த ப்ராக்டிஸ் வந்தால் தான் வண்டி ஓட்ட முடியும் உங்களால். ஓகே, ஃபஸ்ட்டு கியரில் நீங்கள் எப்போ வந்து வண்டி ஆஃப் ஆகாமல் நான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு ஒரு மெத்தடுக்கு வந்துட்டீங்களோ, அதாவது உங்கள் காலில் கண்ட்ரோல் வருதோ அப்புறம்தான் ஆக்சிலே, அதாவது ஸ்டீரிங்க்கே நம்ம வரணும். அது வரைக்கும் உங்கள் கண்ட்ரோல் எல்லாமே காலி கீழே தான் மேட்ரு ஓகே. காலில் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மேனுவல் வரீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போது இன்னொரு விஷயம், கிளச்சை விடும் போதே ஆக்சிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கான்செப்டுக்கு இப்போ நான் வரேன். அதே மாதிரி கிளச் மிதிக்கிறோம், ஃபஸ்ட் கியர் போடுறோம், இப்போது தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது வந்து சிட்டி டிராஃபிக்குள்ளே நீங்கள் ஓட்டும் போது நீங்கள் கற்றுக்கும் போது பொறுமையாக விட்டு கற்றுக்கலாம் ஒரு கான்செப்ட் கிடைக்கிறதுக்காக. சிட்டி டிராஃபிக்கில் போகும்போது சிக்னல் விட்டோன்னே பின்னாடி 100 பேர் ஹார்ன் அடிப்பாங்க பின்னாடி. அப்போ நீங்கள் வந்து மீனு பொறுமையாக விட்டுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி இருக்க வந்து நம்மளை ஹார்ன் அடித்து நம்மளை சாவடிச்சுட்டு போயிடுவோம் ஓகே. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா கிளச் விடும் போது ஆக்சிலேட் பண்ணுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் தான் ஓகே. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனக்கணக்கு மாதிரி ஓகே. நீங்கள் இப்போது இப்படி பண்ணிங்கன்னா முன்னாடி இன்ஜின் ரெவ் ஆகுது ஓகே. ஸோ ஒரு வாட்டி ரெவ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் வந்து கிளச் விடணும். கிளச்சை நீங்கள் விடும் போது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் வேகமாக ஓகே, கொஞ்சம் வேகமாக விடணும். அதே வகையில் ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமாக விடக்கூடாது, ஆக்சிலேட்டர் ரொம்ப வேகமாக மிதிக்கக்கூடாது ஓகே. அங்கே தான் எல்லோரும் பெரிய தப்பு பண்ணுறீங்க, அது பண்ணாதீங்க. கிளச்சை நம்ம முதல்ல எப்படி ரொம்ப மில்லிமீட்டர் கணக்கில் விட்டுகிட்டே இருந்தோம்ல, அப்படி விடாமல் ஒரு 1 சென்டிமீட்டர் வேகத்தில் அப்படி விடுங்க. விடும் போது வண்டி கிரு கிரு கிருக்குன்னு ஒரு மாதிரி ஆடும். ஐயோ ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்னு தெரியல, ஆனால் இப்படி தான் சொல்லி ஆகணும் உங்களுக்கு ஓகே. ஸோ வண்டி இப்படி ஆடும் போது ஆக்சிலேட் பண்ணணும், ஏன்னா வண்டி வந்து பவர் எங்கே அப்படின்னு எதிர்பார்க்குது. அதுதான் வந்து அந்த அந்த வைப்ரேஷனுடைய ஃபீலு ஓகே. இப்போது நான் என்ன சொல்கிறது, மறுபடியும் நான் மெயின் ரோடுக்கு வந்துடுறேன், என்னோட இந்த தெரு எனக்கு முடிய போகுது ஓகே. பக்கா இங்கே வந்துட்டோமா பாய் சே மக்கா சே ஓகே. இப்போது நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி இருக்குதா ஆ, நம்ம நியூட்ரல் பண்ணிக்கிறேன். கிளச்சை விட போகிறோம் ஓகே, ஆனால் கொஞ்சம் வேகமாக விட போகிறோம். வேகமாக விடும் போது இன்ஜின் வந்து வைப்ரேட் ஆகும், ஒரு மாதிரி கிரு கிரு கிருக்குன்னு ஒரு சவுண்டு கொடுக்கும். ஏன்னா பவர் இல்லை, எனக்கு பவர் இல்லை அப்படின்னு இன்ஜின் கதறுது. அது நீங்கள் எப்படி கொடுப்பீங்க, ஆக்சிலேட்டர் மிதிச்சா தான் இன்ஜினுக்கு பவர் வரும், அப்போ தான் அந்த பேலன்ஸ் கிடைக்கும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சே ஃபஸ்ட் கியரு இப்போ பட்டு நம்ம விட முடியாது ஓகே. ஏன்னா சிக்னலில் நம்ம இருக்கோம், நம்ம பின்னாடி ஒரு 100 வண்டி இருக்குது, நந்தனம் சிக்னல் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த பழைய கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறோன்னா இதை விடுறோம், விடும்போது இன்ஜின் வைப்ரேட் ஆகுது, அப்போ நம்ம வந்து ஆக்சிலேட்டர் ஃபீட் பண்ணுறோம் ஓகே, வண்டி மூவ் ஆகுது, அவ்வளோதான் சிம்பிள். என்ன மறுபடியும் பண்ணுறேன் பாருங்கள், ஃபஸ்ட் கியர்லேயே இருக்கட்டும், நான் கிளச்சை மட்டும் மிதிக்கிறேன், ஒரு ஸ்டாப்புக்கு வந்துட்டோம் ஓகே. நான் இது விடுறேன், வண்டி கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது அண்ட் ஆக்சிலேட் பண்ணுறோம். உங்களுக்கு கேமராலே அது நோட்டீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அப்படி ஆச்சுன்னா இன்னும் சூப்பர், இந்த வீடியோ வந்து இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகே. கிளச்சே ஃபஸ்ட்டு கியரு, ஐயோ எனக்கு கண்ட்ரோல் வரனால எனக்கு வண்டி என்ன பண்ணாலும் ஆஃப் ஆக மாட்டேதே, வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு இப்படி சொல்கிறது வண்டி ஓட்ட தெரியாத மாதிரி ஓட்டணும் ஓகே. 3, 2, 1 இப்போ நான் கிளச்சை என்ன பண்ணுறேன், கிளச்சை அப்படி விடுறேன், இன்ஜின் கிடுக்கிடுன்னு ஆடுது அண்ட் பவர் வந்து ஃபீட் பண்ணுறேன். பவர் ஃபீட் பண்ணுறேன்னா அப்படியே போட்டு மிதிச்சிங்கன்னா இவ்வளோ வேகமாக எடுத்துகிட்டு போகும் ஓகே. அப்படிலாம் மிதிக்கக்கூடாது, ரொம்ப லைட்டாக ஓகே, லைட்டாக தான் மிதிக்கணும், ரொம்பலாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் இங்கே இருந்து நான் ஒரு யூட்டன் அடிச்சுக்கிறேன் ஓகே. ஓகேயா இப்போ இங்கே யூட்டன் அடிச்சிட்டோமா, இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், கீழே என்னோடய ஃபோனில் இருக்கிற டார்ச் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எந்திரி 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 ஓகே பக்கா ம். கீழே காலோட ஆங்கிள் எல்லாம் கவர் ஆகுதா, ஆகுது ஓகே பக்கா. மறுபடியும் இதே லாஸ்ட் டைம் சொல்லித்தரேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கிளச் பிடிக்கிறோம் ஓகே, ஃபஸ்ட் கியர் போட்டுட்டோம், இப்போது நம்ம கிளச்சை வேகமாக விடுறோம், வண்டி வைப்ரேட் ஆகுதுல்ல, அப்போது ஆக்சிலேட்டரை லைட்டாக ஃபீட் பண்ணுறோம் ஓகே. ரொம்ப லைட்டாக அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு பூ மேலே கால் வைக்கிற மாதிரி ரொம்ப லைட்டாக. ரொம்ப வேகமாக மிதிச்சிங்கன்னா பூ கசங்கிடும் ஓகே. ஸோ ரொம்ப லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம். இப்போ இதே மாதிரி தான், ஏன்னா நீங்கள் நந்தனம் சிக்னல் இருக்கீங்க, பின்னாடி அவ்வளோ பேர் ஹார்ன் அடிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடி கிளச் பிடிக்கலாம், செகண்ட் கியர் போடுறோம், கிளச்சை விட்டுடலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ வேணால் ஆக்சிலேட் பண்ணிக்கலாம் ஓகே. ஃபஸ்ட்டு கியர் தான் பெரிய விஷயம், ஃபஸ்ட் கியரில் ஆஃப் பண்ணாமல் வண்டி மூவ் ஆகிடுச்சுன்னா அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு கியரில் உங்கள் வண்டியை நிறைய வாட்டி நிறுத்துங்க, தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு கியரை 100 வாட்டி கற்றுக்கோங்க. மெயின் ரோடுக்கு வண்டி வரதுக்கு முன்னாடி உங்கள் தெருவுலையோ இல்லை கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸ்லையோ போயிட்டு ஃபஸ்ட்டு கியரில் நம்ம வந்து, அதாவது வண்டி கிளச்சு கொஞ்சம் வேகமாக விட்டு ஆக்சிலேட் பண்ணால் வண்டி எப்படி மூவ் ஆகுது அப்படின்ற அந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கணும். நான் எவ்வளோ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது உங்கள் ப்ராக்டிஸில் தான் வரும் ஓகே. நான் 100 வாட்டி கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே. இது வரைக்கும் இதை எத்தனை வாட்டி நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு தெரில, ஆனால் நான் எத்தனை வாட்டி நான் சொன்னாலுமே நீங்கள் அதை பண்ணாதான் உங்களுக்கு வரும் ஓகே. நீங்கள் ப்ராக்டிஸ் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு அந்த பேலன்ஸ் புரியணும், அந்த ஃபீல் தெரியணும். இன்ஜின் வந்து பவர் கேட்குதுன்ற ஒரு ஃபீல், அது வந்து நீங்கள் வண்டி ஓட்ட ஓட்ட தான் உங்களுக்கு அது கிடைக்கும். நான் 100 வாட்டி நான் சொல்லி கொடுத்தாலுமே அது நீங்கள் ஓட்டும் போது ஒரு வைப்ரேஷன் வரும் இன்ஜின்லேருந்து, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இன்ஜின் ஆஃப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் லைட் ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ஏன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் பிஸ்டனுக்குள்ளே வந்து ஃபியூலோட மிக்சர் கலக்குது. ஓகே, அப்போ தான் இன்ஜின்லேருந்து பவர் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் கிளச்சு விட 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 உள்ளே பவரே இல்லை, பிஸ்டன் எதை வச்சு சுற்றும், உள்ளே எதுவுமே இல்லாமல். ஸோ அதுக்கு தான் நீங்கள் அந்த இதை கொடுக்குறீங்க. ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக மறுபடியும் போயிட்டுருக்கேன். நோ 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 பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், லாஸ்ட் டைம் பாய்ஸ் மக்காஸ் எல்லோரும் பார்த்துக்கோங்க, கிளச்சு மிஸ்ட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டுட்டேன். ஓகே, நந்தனம் சிக்னலில் இருக்கிறோம், கிளச்சை எப்படி விடுறேன், ஆக்சிலேட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த லெசன். இப்போ தான் செகண்ட் பார்ட்டுக்கு வரும். அதாவது செகண்ட் பார்ட் வந்து கியர் போடுறது, அதுவும் வந்தாச்சு. இப்போ தேர்ட் பார்ட் ஆஃப் த லெசன் மூணு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த இங்கே இருக்கான் பாருங்கள், இவனை கண்ட்ரோல் பண்ணுறது தான். இப்போ இந்த ஆங்கிளில் வந்து இதையும் வச்சுக்கலாம். இப்போ இவனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களுக்கு இன்னும் பெரிய விஷயமா இருக்க போகுது. என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க கீழே நம்ம காலில் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுதான் கஷ்டம்னு நினைப்பீங்க. அது கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. அது வந்து அது ஒன்றுமே இல்லைன்னு கூட நான் இப்போ சொல்கிறேன். ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி கொடுத்து இப்போ அது ஒன்றும் இல்லைன்றானே, அதை விட கஷ்டமானு கேட்டிங்கன்னா உங்களை பயங்காட்ட விரும்பலை. ஆனால் இதுதான் கஷ்டம் எல்லாத்தையும் விட. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் யூட்டன் அடிக்கிறேன். ஓகே, யூட்டன் அடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஓகேயா, இப்போது உங்களுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோல், அதுதான் மூணாவது முக்கியமான விஷயம். இது எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கண்ட்ரோல் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, வண்டி ஆஃப் ஆகாமல் ஃபஸ்ட் கியர் வந்துட்டீங்க, ஆஃப் ஆகாமல் வந்து செகண்ட் கியர் போகிறீங்க, தேர்ட் கியர் போகிறீங்க, சூப்பர். தேர்ட் கியர் கூட போகிறீங்க, ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் வண்டிங்க, ஆஃபே ஆகாது. எவ்வளோ வேகமாக நான் கார் எடுத்தாலும் வண்டி ஆஃப் ஆகாது. அந்த நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா இப்போ ஸ்டீரிங் தான் மெயின். இப்போது இந்த ஸ்டீரிங்கை நீங்கள் எப்படி வேணால் ஹோல்ட் பண்ணலாம். சில பேர் ஒரு கையில் ஹோல்ட் பண்ணுவாங்க, சில பேர் ரெண்டு கையில் ஹோல்ட் பண்ணுவாங்க. இப்போ நல்லா ஹோல்ட் பண்ண முடியாது, நான் வந்து ஒரு கையில் ஓட்டியே பழகிட்டேன். ஸோ இப்போ இந்த டைமில் இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வண்டி ஓரம் கட்டிக்கிறேன், பின்னாடி ஒரு பெரிய லாரி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது நான் அந்த லாரியை பாஸ் பண்ண விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்படி போகிறேன்ல, முன்னாடியே எனக்கு பள்ளம் வருது. ஓகே, ஸோ இதோடைய பெஸ்ட்டு லெசன் எப்படி கற்றுக்கலாம்னா, பொறுமையாக போய் வண்டியை பள்ளத்தில் விடுங்க. இதுதான் என்னோட கான்செப்ட். ஓகே, எந்த டயர் எந்த பள்ளத்தில் இறங்குதுன்னு நோட்டீஸ் பண்ணணும். ஓகே, அதுதான் அதை விட பெரிய முக்கியமான விஷயம். இப்போது நடுவில் முன்னாடி ஒரு கோடு ரோட்டில் கோடு கூட போட்டு ஒரு ரிஃப்ளெக்டர் வச்சுருப்பான் தெரியுமா, அது இருந்தால் இன்னும் சூப்பர். ஏன்னா அது இன்னும் கிளியராக உங்களோட டயர் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அது என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் முன்னாடி முன்னாடி ஒரு பள்ளம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பள்ளத்தில் என் லெஃப்ட் டயர் இறங்கி ஏறுது. ஓகே, ஸோ இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன், ஓகே நம்ம டயர் அந்த இடத்துல போகுது, ஏன்னா நம்ம ஸ்டீரிங்கை அந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டீரிங்கை எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து, அதாவது எவ்வளோ பொறுமையாக போகும்போது உங்கள் ஸ்டீரிங்கை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறீங்களோ, வேகமாக போனீங்கன்னா கண்ட்ரோலே கிடைக்காது. ஓகே, பொறுமையாக போகும்போது தான் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ அப்படி வரும்போது, ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு உண்மையான கண்ட்ரோல் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக உங்களுடைய பள்ளத்தில் நீங்கள் விடும்போது எந்த டயர் எந்த பள்ளத்தில் இறங்கி ஏறுதுன்னு கற்றுக்குறீங்களோ அப்போ அது கிடைக்கும். இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ரைட் எடுக்கிறோன்னா உங்கள் கை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடக்கம் அதே இடத்துக்கு திரும்ப வரணும். ஒரு ரைட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல இருக்குது, இதை நீங்கள் அப்படியே சுற்றி இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அதே விஷயம் தான் நீங்கள் லெஃப்ட் எடுக்கும் போதும். ஸ்டீரிங் கண்ட்ரோல் அது சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். மறுபடியும் இப்போ நேராக போயிட்டுருக்கோம், நமக்கு ஒரு லெஃப்ட் வரப்போது, நான் ஸ்டீரிங் எப்படி திருப்புறேன் அப்படின்றத பாருங்கள். ஓகே, என் கை இங்கே இருக்குது. ஓகே, இதுதான் ஒரு, இது வந்து எல்லா காருக்குமே ஒரு நார்மலான கால்குலேஷன் தான். ஓகே, இப்படி போயிட்டுருக்குறோம், ஸ்டீரிங் இங்கேருந்து நான் அப்படியே இது வரைக்கும் திருப்புறேன். ஓகே, ரைட் எடுக்கும்போது நம்ம வந்து ஒன் ரவுண்டு தான் அடித்தோம், ஆனால் லெஃப்ட் எடுக்கும்போது ஒன் ரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே அடித்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவில் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு எடுக்கிற லெஃப்ட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ரைட்டு கொஞ்சம் வந்து தான் எடுப்போம். ஓகே, ரைட்டு கொஞ்சம் வாங்கி எடுக்கிறனால ஒன் ரவுண்டு அடித்தாலே ரைட் எடுத்துடலாம். ஓகே, இப்போது இதுக்காக நான் ஒரு தெருவுக்குள்ளே போகணும், பரவாயில்ல போகிறேன். இப்போ இங்கேருந்து இண்டிகேட்டர் போட்டேன், நான் ரைட் எடுக்கிறேன், ஒன் ரவுண்டு தான். ஓகே, இங்கேருந்து ஒன் ரவுண்டு, அவ்வளோதான், இந்த ரைட் உள்ளே போயிடுச்சு. ஆனால் இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு யூட்டன் அடிக்கிறேன், இங்கே ஒரு கட்டு வச்சிடறேன். ஓகே, ஓகே நான் யூட்டன் அடிச்சிட்டேன். இப்போ லெஃப்ட் எடுக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். ஓகே, ஒன் ரவுண்ட் லெஃப்ட் ஒன்று அடித்தோமா, இப்போது நான் நேராக போயிட்டுருக்கேன், நம்ம ரைட் எடுக்க போகிறோம். ரைட் ரொம்ப ஈஸி நம்ம ஊரில், ஏன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறோம், லெஃப்ட்டு தான் நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கும், ரைட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் ரைட் எடுக்கிறேன்னா அவ்வளோதான், ஒன் ரவுண்ட் மட்டும்தான், லெஃப்ட்டு தான் ஷார்ப்பு. ஏன்னா ரைட் வரும்போது நம்ம இங்கே வெளில வந்து இப்படி வந்தோம். இப்போ லெஃப்ட்டுனா நம்ம இந்த இடத்துலேருந்து உடனே லெஃப்ட்டு போக போகிறோம். இப்போ அதுக்கான லெஃப்ட்டு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ இந்த கேமராக்கு வந்துருங்க, லெஃப்ட்டு போக போகிறோம், இங்கேருந்து கொஞ்சம், அதாவது ஒன் ரவுண்டுக்கும் மேலே ஒரு 1.5 ரவுண்டு. ஓகே, ஒன் ரவுண்டு அண்ட் அதுக்கு மேலே. ஓகே, 1.5 ரவுண்டு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஊரில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவ், ஸோ லெஃப்ட்டுக்கான மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். And இந்த மாதிரி குட்டியான தெருல போகும்போது ஒரு பள்ளத்துல ஏறி இறங்கும்போது உங்க டயர் எங்க போகுது அப்படின்றத நோட் பண்ணிட்டே இருக்கணும். கால்ல மட்டும் ஃபர்ஸ்ட் வேலை அது வந்து கண்ட்ரோல் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை விட்டுருங்க. இப்போ இந்த கேமரா நமக்கு வேண்டாம், இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். கமான் ப்ளீஸ். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது காலில் கண்ட்ரோல் நம்மளுக்கு வந்துருச்சு. முன்னாடி இருக்கிற கண்ட்ரோல் நம்மளுக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஓட்டுறோம், நம்ம டயர் எங்கே ஏறுது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த ஸ்டீரிங் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சாதான் உங்களால் காரை ஒழுங்காக ஓட்ட முடியும். ஓகே, இப்போ லெஃப்ட்டில் போகும்போது இப்போ இங்கே ஏறும் பாருங்கள், வண்டி ஏறி இறங்குச்சா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டயரில். ஸோ அப்போ நான் இங்கே கொஞ்சம் லெஃப்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு பள்ளத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னா நடுவில் சென்டரில் போகணும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினுக்கு நடுவில் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா அப்போது ஒரு கால்குலேஷன். ஸோ அது பார்க்க உங்கள் டயர் இறங்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற ஃபீல், எந்த இடத்துல உங்கள் டயர் இறங்குது, எந்த இடத்துல உங்கள் டயர் ஏறுது, லெஃப்ட் டயர் எங்கே இறங்குது, ரைட் டயர் எங்கே ஏறுது அப்படின்ற அந்த கணக்கு வந்தால் தான் உங்களால் அந்த ஸ்டீரிங்கோட கண்ட்ரோல் கிடைக்கும். என்னோடய கேமராவோட ஆங்கிளே மாறிடுச்சு. ஓகே, ஸோ சூப்பர். ஓகே, இல்லை இல்லை இப்படி தான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுதான் மேட்ரு. ஓகே, நான் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். காலில் கண்ட்ரோல் கிடச்ச உடனே நீங்கள் வந்து வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து வெறும் ஸ்டார்டிங் ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஸ்டீரிங் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ அதை நீங்கள் பண்ணால் தான் உங்களால் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிது இந்த வீடியோவில் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது வண்டி ஓட்ட கற்றுட்ருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கிளச்சை பொறுமையாக விட்டு உங்களுக்கான தெருவில் வச்சு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு தான் நீங்கள் அந்த ஃபஸ்ட் கியர்லேயே ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். அது ஏன்னா நீங்கள் ஒரு சிக்னலுக்கு வந்துட்டீங்க, சிக்னலில் இருக்கும்போது நீங்கள் பொறுமையாக விட்டுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி 100 பேர் உங்களுக்கு ஹார்ன் அடிப்பா, நீங்கள் பயப்படுவீங்க. நீங்கள் பயப்பட்டீங்கன்னா ஒழுங்காக உங்களால் வண்டி ஓட்ட முடியாது. ஸோ அதுக்காக தான் செகண்ட் டைம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது ஆக்சிலேட்டர் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இந்த ரெண்டு பேசிக் கான்செப்டை உங்களோட தெருவிலையோ இல்லைனா வந்து டிராஃபிக் இல்லாத இடத்துலையோ உங்கள் பக்கத்தில் ஒரு லைசன்ஸ் ஹோல்டரை வச்சு கொஞ்சம் நிறைய வாட்டி கற்றுக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 10 வாட்டி 10 ரவுண்ட் நிறுத்தி 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 எடுத்து ஒரு 10 நாள் இல்லை 15 நாள் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா வண்டி ஓட்டுறது ரொம்ப ஈஸி. லைசன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு எல் போர்டு மாட்டிக்கோங்க. சீட் பெல்ட் மறக்காமல் போடுங்க. நான் சொல்லிட்டேன் அப்படின்னு யாரையும் கூப்பிடாமல் போய் நின்று இதெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. சேஃப்டியாக பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் ஒரு பெரியவங்களை வச்சுட்டு பண்ணுங்கள். சீட் பெல்ட் போடுங்க. எல்போர்டுக்கான சிம்பிள் மாட்டிக்கோங்க உங்கள் காரில். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எவ்ரி டியூஸ்டே ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ போடுவேன், அது நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க. பை பாய்.